சில பேர் வரலாற்றிலே பெயரே இல்லாதவன் எல்லாம் இன்றைக்கு என்னை வலையன் என்று சொல்லுகின்றார். என் அன்பான உறவுகளே, வலையன் என்பது என்ன அவ்வளவு பெரிய அவப்பெயரா? சொல்லுகின்றானே, வலம் எடுத்ததால் நீ வலையன் என்று. என் அன்பான உறவுகளே, வரலாறு அதுவல்ல, தயவு செய்து அதை நம்பாதீர்கள். வலையன் என்பதற்கான வரலாறு எல்லா தமிழ் சமூகங்களும் ஆயுதம் தரித்து போர் போலம் மூன்று மன்னனாக ஆண்ட பொழுது எமது இனம் வளரி என்னும் ஆயுதத்தை வைத்து ஓடி போவனை எல்லாம் என் வாழ்க்கும் வேலுக்கும் ஈடு கொடுக்க முடியாமல் ஓடி ஒளிந்தவனை எல்லாம் வளரியை வீசி வளைத்து போட்டதால் என் இனத்திற்கு கொடுக்கப்பட்ட பெயர் வளையர் என்பது. அது எனக்கு அவமானம் அல்ல, அது எனக்கு பட்டம். வராத பெருமை வளையன் என்று சொல்லும் பொழுது அம்பலதாரன் எனக்கு வருகிறது. நாங்கள் வன்முறையை விரும்பக்கூடியவர்கள் வீரமுத்தனர் சங்கமும் வீரமுத்தனர் சங்கத்தின் தலைவரும் வன்முறையை விரும்ப மாட்டார். ஆனால் வீரமுத்தனர் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லோரும் அப்படி இருப்பார்கள் என்று எதிர்பார்க்க கூடாது. விளைவு விபரீதமாக சூழல் பாலும் வளரியும் வேறும் போல் வாழோடு வாழ்வசி விலைகளை தான் வீசி வளரியதை வீசி மடக்கி போட்டு மிதித்தவன் வளையன். அந்த வளையன் என்ற பெயரை அவப்பெயராக்கிவிட்டு காவன் பெயரெல்லாம் என்று ஆண்ட பரம்பரை என்று பட்டியல் போட்டு தெரிகின்றேன். என்ன காரணம், வளையன் ஏன் ஆண்மை செலுத்த முடியவில்லை? அம்பலகாரன் ஏன் அடங்கி ஒடுங்கி கிடக்கிறான்? தன்னுடைய உரிமைக்காக ஏன் அவனால் போராட முடியவில்லை? அவன் தட்டினால் மட்டும் எந்த கதவுகளும் ஏன் திறக்கப்படவில்லை? அம்பலகாரன் குடியானவன், குடிக்கு அடிமையாக இருக்கிறான். அங்க எவனுக்கு அடிமையா இல்ல, குடிக்கு அடிமையா இருக்கிறான். இந்த குடியை என்னைக்கு இந்த சாதி விட்டளிக்கிறதோ அன்றைக்குத்தான் எப்படி இந்த மண்ணில் மிராண்டித்தனமான கூட்டத்தை நான் வச்சிருக்கல. தேவைப்பட்டா சாது மிரண்டால் காடு கொள்ளாது, புதுக்கோட்டையில தமிழமே தாங்காது. மஞ்சள் கொடியை எடுத்து நீட்டிக்கிட்டு தலையில கட்டிக்கிட்டு